தூக்கம் வர மாட்டேங்குதா? இல்ல அது மழை எந்த போடு போடுது? நான் ஏதோ விளையாடுத்தனமா சொன்ன, நீ அதுக்கு போய் விவரமெல்லாம் மழையில வந்து அணிஞ்சுக்கிட்டு இருக்க. என் மகர தப்புன்னு எனக்கு தெரியும், நீ இறங்க வா. நல்ல பொண்ணப்பா. ஐயா ஐயா, 15 வருஷமா புறமோக்க நிலத்த உங்ககிட்ட வேலைக்கு இருந்த உங்க பேர்ல பட்டா போட்டு நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கீங்களா? இப்ப அந்த வேலைக்காரங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அந்த பட்டா தங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்லி உங்க மச்சான் துர்ராஜ கூட்டிட்டு தாசில்தார் அவருக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. தாசில்தார் உங்களை வர சொன்னாராம். யார் யாருக்கு தாசில்தாரு? யாருக்கு தாசில்தாரு? ஏயா, கிட்ட வேலை செய்யற நாயக எவன ஒரு வெத்து பையோட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அவன் வந்து உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண நீ அறுவடை நிப்பாட்டிருவியா? இந்த பத்திரத்தை படிச்சு பாருங்க. இவங்களுக்கு சேர வேண்டிய நிலத்தை எல்லாம் கடந்த 18 வருஷமா உழைக்கிறவன் வயிறும் மனசு நிறைஞ்சு சந்தோஷமா போவாங்க. மிஸ்டர் துர்ராஜ், உங்க முகத்துக்காகத்தான் இந்த நான் சும்மா விடுறேன். கான்ஸ்டபிள்ஸ், இவர் கூட போய் பட்டா பத்திரத்தை வாங்கிட்டு வாங்க. குடுக்கலன்னா அரெஸ்ட் பண்ணி எடுத்துட்டு வாங்க. போங்க. பட்டா போறதுல கூட எனக்கு வருத்தம் இல்லையா? ஆனா அந்த தாசில்தார் பய என் மச்சின மூஞ்சிக்காகத்தான் என்னை சும்மா விடுறேன்னு சொன்னா பாத்தியா? அதான் செருப்புலயே அடிச்சு கருப்பட்டி கையில கொடுத்த மாதிரி இருந்தது. செருப்புல அடிச்சு போட்டு அப்புறம் கருப்பட்டி எதுங்க கையில கொடுக்கறது? வலிக்கு போது நக்கிக்கிறத. ஏய், பழமொழிகள் சொன்னா அப்படியே கேட்டு தொலைகிடா. அது இல்லைங்க, பெரியவங்களை ஏன்டா இன்சல்ட் பண்றீங்க? நான் கைய தூக்கிடாடே. எதுக்குங்க சட்டைய கழட்டுறீங்க? உன்னை அழகி போட்டுக்கு ஆப்பிரிக்காவுக்கு அனுப்புறதுக்கு சட்டை போற. இது நம்ம சட்டைங்க. நம்ம சட்டைனா இப்படி நம்ம ரெண்டு பார்ட்னர்ஷிப்ல வாங்குறதா? உங்க சட்டைங்க. ஓடுறாடே. இதெல்லாம் எதுக்குங்க? ஏண்டா, மச்சினங்கிட்ட போய் அவமானப்பட்டு வந்து நிக்கிறியடா? விருமாண்டி மானங்கிட்ட வெண்ண. ஏனுங்க, நீங்க தானுங்க விருமாண்டி. என் பேர் சுப்பிரமணிங்க. 6 மணிக்கு மேல சரக்கு போடும்போது ஐயா சட்டைய போட்டுட்டு விடியற வரைக்கும் நீ தான்டா விருமாண்டி. அப்ப இவர் யாருங்க? அது விருமாண்டியோட மனசாட்சியா? ஏண்டா, விருமாண்டிக்கெல்லாம் மனசாட்சி இருக்க கூடாதடா வெண்ண. டேய், அண்ணன் தம்பி கிட்ட கூட தோத்தாலும் தோக்கலாம்டா, மாமா மச்சான் கிட்ட தோக்கலாமா? மான மரியாதையில கெடுத்து வந்து நிக்கிறா நாய. இப்போ பட்டாவ புடுங்கினதும் இல்லாம வெள்ளாம வண்ணி அறுவடை நடத்தி வயல் சோறு விழா நடத்த போறாங்களாமா? கட்டுறா வாச்ச, லெப்ட்ல கட்டு. இது எதுக்குங்க? மணி பார்த்து சொல்லு. எனக்கு மணி பார்க்க தெரியாதுங்க. மணி கூட பார்க்க தெரியாதனாலதான்டா மச்சினம் கிட்ட தோத்துட்டு வந்துருக்க. நெல்லு விளைஞ்ச இடத்துல நாளைக்கு புல்லு விளைய வச்சு காட்டுறா அப்படின்னு சொல்றா ஒரு மாடி. நெல்லு புல்லு எப்படி நம்ம ரைமிங்? சூப்பருங்க. சூப்பர்னா உன்னை அடிக்காம விட்டுருவா? புல்லு விளை வச்சு காட்டணும். எந்த புல்லு முதலாளி? பெருமாண்டிக்கு தூக்கம் வந்துருச்சு. ராஜா, தூக்கம் வருது அடக்கண்ணா. வாட பெருமாண்டி. நல்ல வேலை இந்த வீணா போன பைய வந்தான், இல்லன்னா இன்னைக்கும் நான் விருமாண்டி ஆயிருப்பேன். ஏங்க, நம்ம ஐயா வீட்டுல வச்சு விருந்து சாப்பாடு போடாம விளையிற நிலத்துல பந்தி போட்டு சாப்பாடு போறாரு, அது ஏங்க? சும்மா தமாசுக்கு. டே அறிவு கேட்ட நாயே, விளையிற நிலத்துல விவசாயிகளுக்கு சோறு போடுறதாண்டா துர்ராசு குடும்பத்தோட பழக்கம். கை நிறைய காசும் வீடு நிறைய நெல்லு வயிறு நிறைய சோறும் போட்டு நம்மளை போலவே மத்தவங்களும் இருக்கணும்னு வாழ்த்துறதாண்டா துர்ராசு பரம்பரைக்கே பழக்கம். என்ன என்ன செலத்துக்கான வந்துருப்பா? அழகு கூட வண்டியில வந்துகிட்டு இருக்கா. இந்த பாரு, எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. நீ முதல்ல சாப்பிட்டதானே எல்லாரும் சாப்பிடுவாங்க. சாப்பிடு. முதல்ல குழந்தைக்குதான். குழந்தைக்கு சோறு ஓட்டுற நேரத்துல போய் தட்டி விடுற அடி இருக்கு உனக்கு? சோத்துல விஷம் கலந்திருக்கு. என்னது விஷம் கலந்திருக்கா? உனக்கு எப்படி தெரியும்? சமையல்காரி சாப்பாட்டுல விஷம் கலந்தத பத்தி பேசிட்டு இருந்தப்ப நான் கேட்டேன். 5 வருஷமா அந்த சமையல்காரன் நம்ம வீட்டுல வேலைக்கு இருக்காரு. சும்மா வளராத நீ சாப்பிடுறாங்க. அது குழந்தைக்கு கொடுத்து கொண்டுடாதீங்க. உங்களுக்கு சந்தேகமா இருந்தா நானே சாப்பிட்டு நிரூபிக்கிறேன். ஐயா ஐயா, புருஷன் அடிக்காதீங்க ஐயா. நீங்க சோத்துல வசங்க. ஐயோ, காப்பாத்துங்க ஐயா. தாலி கொடுத்து தான
பண்ண நீங்களே அதை பறிச்சிடாதீங்க ஐயா. உங்க மச்சான் விரும்பாண்டி பேச்சு கேட்டுதான் என் புருஷ சோத்துல விஷத்தை கலந்துட்டாரியா. அந்த பாவி மனுஷனை மன்னிச்சிருங்க ஐயா. ஏண்டா நேரம் ஒரு 10-15 வருஷம் மண்டை போட்டு போனங்களா? 10 வருஷமா நம்ம வண்ணயத்துல வேலை பார்த்த வருஷங்க, நம்ம செலவுல பாடகை கட்டி விட்டுருவோம். என்னடா மண்டை போட்டுருவான்னு பார்த்தா அருவாலோட வர்றான். ஏய் சீவி போட்டு புடா. மகராசி நீங்க நல்லா இருக்கணும். புடவதானம் பண்ற நீங்க தீர்க்க சுமங்கலியா இருக்கணுமா? என் மேல கோபம் இருந்தா நேருக்கு நேர் மோதி பாரு. அப்பாவி ஜன உசுரோட விளையாடாத. ஏ நீ என்ன சாகலடா கண்ட தர? அருவா தூக்குனா போது ஆவியாயிரானுடா. இந்த செண்டிமெண்ட்ங்கிற மேட்ரு உண்மையிலேயே நம்ம மாதிரி எத்தனை தலையில காப்பாத்திருக்குது. இந்த மஞ்சள் கயிறு உண்மையிலேயே குட் திங். முதலாளி நீங்க ரொம்ப தைரியசாலி முதலாளி. எப்படி இவ்வளவு நேரம் அருவாள தூக்கிட்டு இருந்தாரு, அசையவே இல்லை. யாரு சொன்னது? உள்ள ஆடிட்டு தான் இருந்த, அசஞ்சா போட்டானா? என்னம்மா விக்கிற? அதா வாயின்றிருந்தா விக்கல் வரும், மூக்குன்றிருந்தா தும்மல் வரும், மனுஷன் இருந்தா எல்லாம் வரும். சும்மா இரு, இந்தாமா நீ தண்ணிய குடி. குடிமா. உன்னை கண் தேடுதே உங்களில் காணவே என் உள்ளம் நாடுதே. என்னடா பாவம், அது விக்கி வேகனை பட்டுக்கிட்டு இருக்க கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்க. இருங்க நானும் பாடுறேன். விக்கல் நிப்பாடுற விஞ்ஞானி கிளம்பிட்டா. ஸ்டாப். ஏய் எதுக்குடா கைய நீட்டுற? கைய நீட்டுனா பெரிய பெரிய பசை நிக்கிறது. விக்கல் நிக்காதா? கைய நீட்டா பிச்சு கொடுத்தா போடா. போடா போற போக்கு நாயி. அதா இப்ப நான் விக்கல் நிப்பாடி காட்டுறேன் பார். இப்ப பார் நின்றுச்சா? என்ன எதுக்குதான் நிக்க மாட்டேங்குது? வேதி எல்லாம் ஒரு நொடியில் நின்றுதாக்கா இது நிக்க மாட்டேங்குது. என்ன சித்து போய் சிக்கல்? சிக்கல் இல்லம்மா, விக்கல் எதோ கொடுத்து பார்த்தா நிக்க மாட்டேங்குது. தொடக்க போற நேரத்துக்குள்ள நிறுத்தி காட்டுற பாருங்க. காட்டம்மா காட்டு. என்னை பார், என் கண்ணை பார், என் மூக்கை பார், முத்து போன்ற என் பற்களை பார். அவ என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா? எப்படியா வைத்தியா? நீ விக்கல் வீரனப்பா. டா உள்ள போய் அடிப்படை வேலையை பாரு. ஏன் ராசு உன் வயசுக்கு தகுந்த பேச்சுதான் நீ பேசுறியா? இல்லடா கண்ணு, யாருக்காச்சும் விக்கல் வந்து நிக்கலன்னு வச்சுக்க, இந்த மாதிரி அதிர்ச்சி ஏதாச்சும் சொன்னோம்னா உடனே நின்னுடும். அதனாலதான். அதுக்காக கல்யாணம் அது என்ன சொல்றது? ஆட என்ன பண்ணி, இந்த வயசுல போய் எனக்கு என்ன கல்யாணம்? அப்படியே எனக்கு கல்யாணம் ஆசை வந்தாலும் நம்ம ரேஞ்சுக்கு ஒரு பத்மினி சாவித்ரி சரோஜரே அப்படி. அப்ப நம்ம ரேஞ்சுக்கு? நீங்க குழந்தை பயிற்சி தப்பு வளர்ற வயசு. உங்க ரேஞ்சுக்கு வந்து ஒரு மனிஷா கோயிலெல்லாம் ஊர் மலா ஐஸ்வர் ஆகி அப்படி. அது விக்கி சார் நாம போய் சாப்பிடலாம். என்னேசமும் ரத்த பாசத்தினால் ஏங்குவதை பாராயடா. என்ன டாவாடா சொல்ற? இந்த கோயில வேண்டிக்க நினைச்ச காரியம் எல்லாம் நடக்கும். நீயும் போய் ரத்தம் தட்டு வாங்கிட்டு வேண்டிக்கோ, நீ நினைச்சதும் நடக்கும். ஓ நான் போய் சண்டை வந்து சுத்திட்டு வரேன். சரி. ஹாய் டார்லிங். தள்ளி போடா. செல்லோ என் சக்கர வெல்லோ, இப்ப நீ பிள்ளையார சுத்தி சுத்தி வர, நம்ம ரெண்டு பேர் கல்யாணம் நடக்கணும் தானே? என்ன தனியா விட்டு போறிய? இத ஜோடிய பிரிக்கலாமா? வயசு பொண்ணுக்கிட்ட நாகரிகமா நடந்துக்க தெரியாதா? யாரா நீ? அவன் தாய் மாமன் பொண்ணுதாங்க, நான் மேல உயிரே வச்சிருக்கேன். எங்க குடும்பத்துக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை, அதான் வெறுத்து பேசிட்டு போறா. ஒரு பொண்ணுக்கு இன்னொரு பொண்ணு சொன்னா சீக்கிரம் புரிஞ்சுக்குவாங்க. எனக்கு உதவி பண்ணு நினைச்சீங்கன்னா எங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைங்க. எங்களுக்கு பிறக்கிற முத குழந்தைக்கு உங்க பேரே வச்சிடுறேங்க. வரங்க. அவன் எதுக்கு சித்து துரத்துறீங்க? ஆமா கையில என்ன பாலு? இது தூக்க மாத்திரை கலந்த பாலு. இது எப்படியாவது இவனை குடிக்க வைக்கணும். இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி, தூங்காம இருந்தா சொர்க்கத்துக்கு போலாமா? இந்த நாய் தூங்காம சொர்க்கத்துக்கு போறான்னா அங்க இருக்கிற தேவர்கள் எல்லாம் இங்க போறப்பட்டு வந்துருவாங்க. ஏப்பா துர, ஏதோ பரம பிதாவுன சர்ச்சுக்கு போகாம இங்க கூட்டிட்டு வரியாப்பா? ஐயோ பரம பர சித்தப்பா, நீங்க வாங்க வந்து சும்மா பேச முக்கறங்க. சீக்கிரம் வாங்கப்பா, எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கிறது? ஏன் காக்க மாட்டீங்களாக்கு? ஆடுறதுக்கு முன்னாடி ஒரு பந்தயம் கட்டி விளையாடுவோம், அப்பதான் ஒரு கலகலப்பு இருக்கும். இந்த போட்டியில எப்படியாவது ஜெயிச்சு செல்லக்கிளிக்கும் மருதுவுக்கும் கல்யாணத்தை நடத்தி வச்சிடணும்.
இங்க பாருங்க, நீங்க தோத்தீங்கன்னா நான் கேக்குறத கொடுத்துடணும். நான் தோத்தேன்னா உங்களுக்கு கொடுக்க என்கிட்ட ஒண்ணுமே இல்ல. உங்ககிட்ட இருக்கிறது கூட செக்ஸியா பேசுற. அதுல சித்தப்பு, இவளை எப்படியாச்சும் ஆட்டத்தில் தோக்கடிச்சவன் வச்சுக்க, ஊர் பேர் என்னன்னு கேட்கலாம். சொன்னான்னா அப்படியே பேக்கப் பண்ணி அனுப்பிச்சிட வேண்டியதா? ஓ, நீ அந்த ரூட்ல போறியா? ஆமா, எப்படி நீ அவளை ஜெயிக்க போற? நான் ஆட்டத்துக்கு நடுவில் குலைய பகவலின்னு சொல்லுவேன். அந்த நேரம் பார்த்து நீங்க லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுங்க, நான் தாயத்தை மாத்திருவேன். அதான் ரூட், அப்படியே அடி. சாட்டை போட்டு கட்டையை தடுப்புல வையே. ஆட கட்டையை எடுத்து ஊருட்டே.